the great director Bharti Raja. அழகில் பகுதில்லை அந்த படம் வந்து 1980 தமிழில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தில் வந்து கார்த்திக் ராதா தியாகராஜன் ஹீரோ ஹீரோயின் அண்ட் வில்லன். அதுக்கப்புறம் சேம் ஃபிலிம் தெலுங்கில் ரீமேக், சேம் கார்த்திக் ஹீரோயின் சேஞ்ச் முத்தியால் அண்ணா, வில்லன் சேஞ்ச் ஷரத் பாபு, சைல்ட் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் அந்த அலி அண்ணாந்தா. கரெக்டாக லாஸ்ட் இயர் வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. எப்போ வந்தாலும் இந்த வாஹினி ஸ்டுடியோவில் பார்த்தா இந்த வழி தான் நாங்கள் வந்து மூவி ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோ அருணாச்சலம் விஜய் கார்டன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த சின்ன வயசில் அந்த போகிறது எதை ஒலியெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துடும். முதல்ல வந்து மீடியா பிரதர்ஸ்க்கு அப்படியே மேக்சின்ஸ் பிரதர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். கிட்டக்கிட்ட நான் வந்து ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா 5 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 40 வருஷத்தில் கிட்டக்கிட்ட ஒரு 1100 மூவிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தில் சத்யா வந்து அவருக்கு ஹாஃப் தெலுங்கு ஹாஃப் தமிழ் கன்னடா ஃபுல் வரும் இங்கிலீஷ். அலிகர் அண்ணே சத்தேண்ட மீக்கு கன்னடா வச்சா ராதே చెప్పండి అర్థమవుతుంది. తమిళ్ అద్భుతం సూపర్. ఏమీ లేదు, ఒక ఫిల్మ్ మనం చేస్తున్నామా మిక్స్డ్ లాంగ్వేజ్. ఓ సార్, మొదల నేను వంద డాన్స్ మాస్టర్. ఓ అబడియా, ఇప్పుడు డైరెక్టర్. ఓ సార్, కంగ్రాచులేషన్స్. ఒక బ్యూటిఫుల్ క్యారెక్టర్ సార్. సార్ హీరోయిన్ ఎవరు సార్? ఆండ్రియా. ఓ ఆండ్రియా, ఏంటి సార్ క్యారెక్టర్? ఎన్న సార్ క్యారెక్టర్ ఎన్న సార్? ஒடுமேல ஹீரோ சித்தப்பா. நான் என்ன நினச்சேன்னா, ஓ ஆண்ட்ரி பக்கத்தில்னா ஒரு சாங் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஹீரோ சித்தப்பா ஜேகே இஸ் அ வெரி குட் நைஸ் பர்சன். அவருக்கு 2 விஷயம்தான் தெரியும், ஒன்று சாப்பிட்றது, 2 எக்ஸசைஸ் பண்ணுறது. அவருக்கு தெரியாமல் ஜேகே வச்சுருக்காங்க, இல்லை ஜிம் பாய் அப்படி ஒரு பேர் வச்சா நல்லாயிருக்கும். ஹீரோயின் பற்றி நம்ம சொல்லணும். ஹாலிவுட்டில் ஆஞ்சலினா ஜோலி, தமிழ்நாட்டில் ஆண்ட்ரியினா ஜோலி. நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுறோம் கேரளாவில். இது என்ன சார் லொக்கேஷன்? அத்திரைப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். காலையில் வெயில் வந்து கிட்டக்கிட்ட ஒரு 40 டிகிரிஸ் இருக்கும். அங்கே வாட்டர் ஃபால்ஸு ரொமான்டிக் சாங்கு, இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் நைட் ஷூட்டு, ரியலாக ரெயின் தான் அங்கே தான் கேரளாவில். அங்கே வந்து நம்ம ஜேகே ஹீஸ் ஃப்ரம் கர்நாடகா, பட் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட். டைலக்கு சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட வந்து, சார் வாட் இஸ் திஸ் மீனிங்? இது வந்து ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு 200 இயர்ஸ் பேக்கு. எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். பெட்டர் என்னன்னா, நம்ம டைரக்டர்கிட்ட கேட்டால் சார் அவருக்கு கூட உண்மை தெரியாது சார் தமிழ். அப்போ யார்? கோ டைரக்டர் சார். இது என்ன அர்த்தம் சார்? அது என்னன்னா, இந்த மாதிரி வந்து இந்த காட்ரஸ் இந்த பிளாஸ்டிஸ் இந்த ஃபண்ட் இந்த ஒரு 200 இயர்ஸ் பேக். ஓ அப்படியா, ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர். ஸோ இப்படி இந்த படம் ஷூட்டிங் நாங்கள் அப்படியே பண்ணிட்டோம்.
ஒரு ஃபோர் டேஸ் அப்படியே கண்டினியூ. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ராஜேஷ்குமார், அவர் வந்து பாம்பே, கேன் ஐ ஸ்பீக் ஹிந்தி? ஆப்கோ சமஜ் மே ஆதா நா? பஹுத் லோக் யஹான் பர் ஹிந்தி மே சமஜ்தே. ஆ பாய் சாப், மேன் பாம்பே சே ராஜேஷ் குமார். ஹா பாய் போலியே. பாய் வோ ஆப்கா பேமெண்ட் கேசா ஹை? பேமெண்ட் அப்போலோ கித்னா பேமெண்ட்? வோ ஜோ குச் பேமெண்ட் ஹை வோ பூரா செக் ஹை, பூரா ஒயிட் ஹை, நோ பிளாக். அரே கிஸ்னே மாங்கா யார் தும்கோ பிளாக்? நே பூரா ஒயிட் ஹை, பூரா ஒயிட். ஓகே தேங்க்யூ, ठीक है. ஓ பூரா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஹை நா வோ மோடி லகா தியா கியா கர் ரஹே ஹோ. வெரி ஜெனியூன். அண்ட் ஷூட்டிங் ختم ہونے کے بعد انہوں نے ہم کو چیک بھیج دیا. پھر اس کے بعد کمل بھورا صاحب, پہلی بار آپ کو ملا میں, آپ نے یہاں پر آ کے دو بات ہلا کے چل گئے. اینڈ ون مور تھنگ, اینڈ اس اے ویری گڈ ڈائریکٹر ناٹ اونلی تمل ناڈو, آندھرا وند نیا ہیٹ کوڑتر کنگا کیس روی کمار سر. ரஜினி சாரோட படம் எடுக்கணும் ஓன்லி கேஎஸ் குமார், கேஎஸ் ரவிக்குமார் சார். எதுக்குன்னா அவர் படம் எடுத்தாரோ, எந்த எந்த படம் பார்த்தாலும் அதில் ஒரு மெசேஜ் இருக்கு. நிறைய பேர் ஆந்திர பிரதேஷில் சில பேர் டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதில் கேஎஸ் ரவிக்குமார் அப்படின்னா பப்ளிக் வந்து தியேட்டருக்கு வருவாங்க, எஸ் இந்த படத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு. And recently, and Vijay Antony, super duper hit, Bichagadu, in Telugu. அந்த படம் அவ்வளோ பேர் ஹிட் ஆகும் யாருக்குமே தெரியாது. தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் யாருப்பா இந்த ஆள் சேது விஜய் ஆண்டோனி, என்ன இந்த படம் எப்படி எடுத்துட்டாரு? மதர்ஸ் டே வந்தான் அந்த சாங் வரும், அம்மா நன்னா அந்த சாங். அண்ட் இப்போ தான் எம்எல்ஏல பற்றி சொன்னாங்க. அந்த படம் வந்து நான் கமெடியனாக இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து, அலி எங்கே இருக்க? என்ன சார்? இல்லை உங்ககிட்ட பேசுகிறேன் வா. சரி சார் வரேன். ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்தாரு, எக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே சைன் பண்ணு. சார் என்ன சார், இதுக்கு முன்னாடி ஒரு எக்ரிமெண்ட் இல்லை, என்ன இப்போது புதுசாக அக்ரிமெண்ட்டு எப்படி சொல்கிறீங்க? அப்படி இல்லைப்பா, நீ சைன் பண்ணு. சைன் பண்ணிட்டேன், செக் கொடுத்தாங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீ சைன் பண்ணிட்ட, அந்த எக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் என்ன சார் இது? நீ தான் ஹீரோ. சார் என்ன சார் ஜோக் பண்ணுறீங்க? இது வந்து 94, அந்த படம் தான் தமிழில் லக்கி மேன், கார்த்திக் ஹீரோ. அந்த கார்த்திக் படத்தில் நான் வந்து ஜெயில் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் நான் ஹீரோ. ஏன் ஹீரோ படம் ரீமேக்கு கார்த்திக் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப, அது இண்டஸ்ட்ரியில் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து யார் எப்போ என்ன ஆவார், எங்கே போவார், எப்படி போவார் ஒன்று சொல்ல முடியாது. தட் இஸ் ஃபேட், தட்ஸ் இட். அந்த ஆண்டவனு போ, தமிழ்நாட்டில் போ, தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போ, ஆந்திரா போ, இல்லைனா கர்நாடகா போ, இல்லைனா கேரளா போ, இல்லைனா மகாராஷ்டிரா போ, இல்லைனா ஹாலிவுட் போ, அப்படி எழுதிடுவார். அதுக்காக நம்மளுக்கு வந்து நான் இது ஆகிறோம், நான் அது ஆகிறோம், அது இல்லை இங்கே இருக்கிறோம். ஸோ இந்த சான்ஸ் கொடுத்தது நம்ம தில் சத்யா, அண்ட் இஸ் அ வெரி குட் சூப்பர் டூப்பர் கேமராமேன் ராம்சிங். ராம்சிங் பற்றி வந்து இப்போ தான் சொன்னாங்க, அவர் தூங்க மாட்டார் அப்படின்னு. டெய்லி பேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு சாங் மட்டும் அவர் போடுவார். அந்த சாங் என்னென்னா, தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த பாட்டை கேட்டுகிட்டே தூங்குவார் அவர்.
సో అదికగా హోల్ యూనిట్కి ఎప్పుడూ తూకమే ఇరకదు 24 అవర్స్ సార్ నాలి కాలేలే ఒక 6 గంటకన్నా టేక్ అబడిన వరు రామ్సి సో ఇంద మాదిరి సో ఇంద పడం பெரிய ஹிட் ஆகணும் மாளிகை அண்ட் டெஃபினெட்லி எதுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு நம்பி மகாராஷ்டிரிலேருந்து வந்து இந்த மாதிரி படம் நான் எடுக்கணும் ஸோ அதுக்காக என்டையர் தமிழ்நாடு பீப்புளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பட் இந்த படம் பாருங்கள் நல்லா ஹிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு 10 பேர் மகாராஷ்டிரிலேருந்து வருவாங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ